தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்திய விமானப்படை மூலமாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமமாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுங்க, நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே டிப்ளமோ முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்கன்னு யார் வேணால் விண்ணப்பிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஜாப் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு நமக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்க போது. எக்கச்சக்கமான அலவென்சஸ்ஸு அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸோட ஒரு செம்மையான வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி மேலும் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸ் நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும். அங்கேயும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க, பத்திரிகை செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்திய விமானத்துறை தேர்வு மையத்தில் தான் உங்களுக்கான பணிகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க எடுக்கிறாங்க. ஒரு ரெகுலர் பேசிஸ், அதாவது ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். ஏர்மேன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. போஸ்டிங்ஸ் எனிவேர் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்க போகுது. ஸ்டார்டிங் டேட் வந்து 17/5/2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என் டேட் இன்னும் எதுவும் கொடுக்கல, மென்ஷன் பண்ணல. ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, என்ன பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணி தாங்க. அன்மேரிட் மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக நீங்கள் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வேறு எங்கேயோ இருக்கீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, 12th டிப்ளமோ இல்லை எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17-21 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த போஸ்டிங்ஸ்க்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரைனிங்கில் மாதம் 14,600 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து நீங்கள் மிலிட்ரி சர்வீஸ்க்கு போனதுக்கு பின்னாடி உங்களுக்கு 26,900 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட நிறைய அலவன்சஸ்லாம் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட 39,000 உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 ரெண்டு வைப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் கிடச்சிருங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை தான் இங்கே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நம்ம விருதுநகர் கலெக்டர் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அந்த ட்வீட்டையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் தான் இருக்குது, நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லையும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ எக்ஸாமினேஷன்லாம் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் கிடச்சிடும். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.